குமரி மாவட்டத்தில் தென்னை மரங்களில் ஏற்படும் வேர்வாடல் நோய் மற்றும் வெள்ளைப்பூச்சி தாக்குதலால் தேங்காய் உற்பத்தி குறைந்து வருகிறது. புவிசார் குறியீடு பெற்ற நெட்டை ரக தென்னை முதல் அனைத்து ரக தென்னை மரங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், இந்த நோய் தாக்குதலால எவ்வளவு ஏக்கர் மரங்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன, எவ்வளவு நட்டமாகும் என்று விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுது? அபிநயா, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம்ங்கிறது விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நெல், வாழை, அதுக்கு அடுத்தபடியாக தென்னை விவசாயம் என்பது அதிகமாக இருந்திருக்கிறது. சுமார் 60,000 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த தென்னை விவசாயமானது நடைபெற்றிருக்கு. அது மட்டுமில்ல, தென்னையில் நெட்டை ரக தென்னைகளுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது ஈத்தாமலி ராஜாக்கமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய தென்னை ரகங்களுக்கு புவிசார் குறியீடும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருந்திருக்கிறது. தற்போது இந்த மாவட்டத்தில் தென்னை மரங்களில் வெள்ளை பூச்சி தாக்குதல் என்பது அதிகமாக காணப்படுகிறது. அதே போன்று வேர்வாடல் நோய் என்பதும் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக விளைச்சல் என்பது வெகுவாக குறைந்திருக்கிறது. கடந்த காலங்களில் இருந்ததை விடவும் தற்போது அதிகமாக இந்த விளைச்சல் குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விவசாயிகள், அதிலும் குறிப்பாக தென்னை விவசாயம் செய்தவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்மிடம் அந்த தென்னை விவசாயத்தில் அனுபவமிக்க விவசாயி தங்கப்பன் தற்போது இணைகிறார். அதாவது நம்ம மாவட்டத்தில் இந்த தென்னையில் இருக்கக்கூடிய இந்த வேர் வாடல் நோயினால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, எவ்வளவு இதில் பாதிப்புகள்? அதாவது மாவட்டத்தில் 62,500 ஏக்கர் தென்னை விவசாயம் இருக்கு. இது ஒரு இப்போ 20 வருஷம் மாட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு பரவி முழுதும் பாதிக்கப்பட்டாச்சு. இதில் ஆரம்ப கட்டத்தில் இது வந்து மாட்டின் அந்த எலும்புக்கூடு மாதிரி உள்ள அளவில் 15 அடி நீளம் உள்ள ஓலை வந்து 4 அடி 5 அடி 6 அடியில் குறுகி வளைஞ்சி அப்படி இதாயிரும். மஞ்சள் கல்லராட்டு ஆகி தென்னை காய்ப்பு தரன் இழந்தாச்சு. 20, 15, 18 காய்ச்ச கொலைகள் எல்லாம் இப்போ 3, 2, 5 இப்படி தான் இருக்குது. அதனால் ஆரம்ப கட்டத்தில் 4 கோடி தென்னை தேங்காய் கிடச்சி ஒரு வெட்டுக்கு, இப்போ 1 கோடிக்கு உள்ள தான் கிடைக்குது. அதனால் கடுமையாக தென்னை பாதிச்சுட்டு தென்னை பட்டுப்போச்சு. இந்த நோயினால் கேரளாவில் இருந்து இங்கே இது பரவினது. இனி உள்ள அளவில் வேளாண்மை துறை எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கு, தொழில்நுட்ப பயிற்சி காரியங்களெல்லாம் தந்து இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் கட்டுப்படுத்த முடியலை. நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் என்னென்னா குளத்தில் உள்ள வண்டல் மண்ணை எல்லாம் இங்கே போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அரைச்சி அதை தடை பண்ணிட்டு, வண்டல் மண்ணை எடுக்கப்படாதுன்னு தடை பண்ணிட்டு, அதனால எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அந்த நோய். அதனாலையும் அந்த வண்டல் மண் போடாதனால இது வந்திருக்குமோனு உள்ள சந்தேகமும் உண்டு. இது சம்பந்தமாக தோட்டக்கலைத்துறையிலிருந்து ஏதாவது இங்கே வந்து பரிசோதனைகள் இந்த மாதிரி ஏதாவது செய்திருக்காங்களா? தோட்டக்கலை துறையிலிருந்து வட்டார அளவில் விவசாயிகளெல்லாம் ஒருங்கிணைத்து தொழில்நுட்ப பயிற்சி காரியங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, தோட்டத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் கூட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அவங்க சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் பயிற்சி காரியங்கள், விழிப்புணர்வு முகாம் காரியங்கள் எல்லாம் நடத்தி எல்லா இதுகளும் செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. வேளாண்மை துறை மட்டும் இல்லை, தோட்டக்கலை துறை மட்டும் இல்லை, பல்கலைக்கழகத்தில் இருந்த விஞ்ஞானிகளும் வந்து பார்வையிட்டு எல்லா இதுகளும் செய்தப்புறம் குறையே இல்லை. ஆனால் அரசாங்கத்திலிருந்து வேளாண்மை துறை இணை இயக்குனர் அதை வெட்டி மாற்றணும்னு 10 வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டாரு. அதாவது இங்கு ஒரு ஏக்கரில் சுமார் 10,000 தேங்காய் விளையக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பார்த்தமையானால் அந்த விளைச்சல் என்பது வெகுவாக குறைந்து ஏக்கரில் 1,000 to 1,500 உள்ளாக விளைச்சல் என்பது காணப்படுகிறது. தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய, அதாவது இப்ப இந்த இதுக்கு வேளாண்மை துறையில இருந்தோ அல்லது தோட்டக்கலையில இருந்தோ இங்க வந்து ஏதாவது ஆய்வுகள் செய்து உங்களுக்கு ஏதாவது உறுதி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அதாவது என்னுடைய சம்பந்தப்பட்ட வேளாண்மை துறை குறுந்தங்குடி வேளாண்மை துறை, அதில் வந்துட்டு தோட்டக்கலை துறை இப்போ வந்துட்டு, அது முன்னால் வேளாண்மை துறையாக இருந்தது, இப்போ தோட்டக்கலை துறையாட்டு அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்துட்டு நல்ல அந்த ஃபீல்டுகள் எல்லாம் அலுவலர்கள் வந்து நல்ல சிறப்பாக எங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு செய்துட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் என்பது அதிகமாக இருந்திருக்கிறது. தற்போது இந்த வேர்வாடல் நோயினாலும் விளைச்சல் என்பது அதிகமாக குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது இங்குள்ள விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருந்திருக்கிறது. அபிநயா, விவசாயிகளுடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற வேண்டியது அவசியமாகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.